வணக்கம். நிவர் புயல் சிறப்பு செய்திகளுக்காக சங்கர். வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றுள்ள நிவர் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரை கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் தற்போது சென்னைக்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு 180 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய துணைத் தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் கூறினார். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அவர் அறிவுறுத்தினார். தீவிர புயல் நிவர் தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு தென்கிழக்கே சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு தென்கிழக்கே சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து அதிதீவிர புயலாக வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு புதுவை அருகே கரையை கடக்கக்கூடும். தற்போது நிலவரப்படி புயல் கரையை கடந்த பிறகு கடலோர மாவட்டங்களில் அதனுடைய வலுவானது 6 மணி நேரத்திற்கு தொடரக்கூடும். அதன் பின்னர் படிப்படியாக வலுவிழக்கும். இதன் காரணமாக ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நாளை மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். சூறாவளி காற்றானது மணிக்கு 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 85 கிலோமீட்டர் வேகத்திலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் நாளை காலை முதல் பிற்பகல் வரை வீசக்கூடும். பலத்த காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் திருச்சி, சேலம், நாமக்கல், தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை முற்பகல் முதல் பிற்பகல் வரை வீசக்கூடும். புயல் பாதிக்கக்கூடிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் அனைவரும் இன்று இரவு மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வருவாய் மற்றும் மீட்பு பணித்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் அரசு நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்த அவர், புயல் குறித்து பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என்றும், அதேவேளையில் விழிப்புடன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த புயல் கரையை தொடுவதற்கு முன்பாகவே அனைத்து தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய லோலைன் பகுதியில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் தயவுசெய்து நிவாரண முகாம்களுக்கு, பாதுகாப்பான இடங்களுக்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து, அநேகமாக தற்போது புயலினுடைய வெளிவட்டம் கரையினுடைய பகுதியை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. 10 மணியிலிருந்து இது கரையை கடக்க தொடங்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றார்கள். மீண்டும் வலியுறுத்துகிறோம், மக்கள் வெளியே வர வேண்டாம். இதுதான் மாண்பு முதலமைச்சருடைய வேண்டுகோள், காவல்துறையினுடைய வேண்டுகோள், பேரிடர் மேலாண்மை துறையினுடைய வேண்டுகோள், ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கான வேண்டுகோள். ஆகவே இந்த இரவு மிக கவனமாக நாம் கடந்து செல்ல வேண்டிய இரவு. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று செம்பரம்பாக்கத்திற்கு சென்று ஏரியை நேரில் ஆய்வு செய்தார். அப்போது ஏரிக்கரைகள் வலுவாக உள்ளனவா என்பதை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்த முதலமைச்சர், கசிவு ஏதேனும் ஏற்பட்டால் அதனை அடைப்பதற்கான ஏற்பாடுகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் ஏரியிலிருந்து தண்ணீர் செல்லும் பாதையில் உள்ள கால்வாய்களின் நிலவரம் மற்றும் கரையோர பகுதிகளில் உள்ள மக்களுக்கான நிவாரண ஏற்பாடுகள் குறித்தும் அவர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் கேட்டறிந்தார். கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய 13 மாவட்டங்களில் நாளையும் பொது விடுமுறை அளித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்.
இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் செங்கோட்டையன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு கீரிப்பள்ளம் ஓடையில் நீர் பெருக்கெடுக்கும் போது வீடுகளுக்குள் மழைநீர் புகாத வண்ணம் தூர்வாரப்படும் பணிகளை அவர் ஆய்வு செய்தார். முதலமைச்சரின் உத்தரவுப்படி இந்த ஓடையை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 95 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் குறிப்பிட்டார். திருவாரூரில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு முகக்கவசங்கள், கபசுர குடிநீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். அம்மாவட்டத்தில் மன்னார்குடி அருகே வாஞ்சூர், கர்ணாவூர், தேவங்குடி மற்றும் கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள முகாம்களில் அமைச்சர் காமராஜ், மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி ஷில்பா சதீஷ் பிரபாகர், மாவட்ட ஆட்சியர் சாந்தா உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து அமைச்சர் கூத்தாநல்லூரில் வாய்க்கால்கள் தூர்வாரப்படுவதை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பலவீனமாக உள்ள வாய்க்கால் கரைப்பகுதிகளில் மணல் மூட்டை கொண்டு அடுக்கப்படுவதாக கூறினார். தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் போர்க்கால அடிப்படையில் நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வரப்படுவதாகவும் கூறினார். நிவர் புயல் எதிரொலியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் அளவிற்கும், மீனம்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநகரில் நேற்று காலையில் இருந்து விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. விடாது பெய்யும் மழையால் சென்னை மெரினா கடற்கரை குளம் போல் காட்சியளிக்கிறது. வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துணை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் தற்போது நேரலையிலே இணைகிறார். அவரை சந்திக்கலாம். மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு வருகை தந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களின் ஆய்வுக் கூட்டத்திலே பங்கேற்று தயார் நிலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குழுக்கள் பற்றி அறிவிப்புகளை கொடுத்தார்கள். தற்போது தலைமைச் செயலாளர் அவர்களை தொடர்ந்து, நம்முடைய மின் வாரியத்தினுடைய தலைவர் அவர்களை தொடர்ந்து, மக்கள் நல்வாழ்வுத்துறையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள், மக்களுக்கான வேண்டுகோள்களை மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திலே ஆய்வு செய்து நம்முடைய மாண்புமிகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய அமைச்சர் இன்றைக்கு கோவிட் கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் எடுப்பதில் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக வலிமையுள்ள பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களால் பாராட்டை பெற்றிருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று இன்றைக்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை ஒரு முன்மாதிரியான சரித்திர சாதனையை படைத்திருக்கிற மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள், இந்த பேரிடர் காலங்களிலும் கோவிட்-19 கொரோனா வைரஸ் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்ற வகையில் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கட்டுப்பாட்டு அறைகளை அமைத்து அறிவுரைகளை வழங்கி வருகிறார்கள். அவர் கொடுத்த அறிவுரைகளை இந்த ஆய்விலே நாம் மேற்கொண்டு தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் உங்களோடு மக்களுக்கு வேண்டுகோள்களை வைப்பார்கள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்க. மாண்புமிகு நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே மாநில பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு மையத்தில் தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் இயற்கை பேரிடர் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அன்பு சார் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு இங்கே ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அல்லது ஒவ்வொரு அந்த புயலினுடைய வேகத்தை விட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மிக சரியான தகவல்களை உடனுக்குடன் ஊடகத்துறை நண்பர்கள் மூலமாக மக்களுக்கு பாதுகாப்பான அறிவுரைகளை, ஆலோசனைகளை, வழிமுறைகளை, நெறிமுறைகளை மிக சிறப்பாக இன்றைக்கு அவர் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருவதை மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் என்பதை ஆர்வத்தோடு எல்லோரும் ஊடகத்தில் பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான அந்த வழிமுறைகளை மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் சொல்லி வருகிறார். அவரோடு சேர்ந்து நம்முடைய சுகாதாரத்துறை சார்பில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஒரு சில விஷயம் மட்டும், ஏற்கனவே நம்முடைய வருவாய்த்துறையோடு இணைந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையில் நம்ம ஸ்டேட் கண்ட்ரோல் ரூமில், 108 கண்ட்ரோல் ரூமில் அங்கே வந்து 465 108 ஆம்புலன்ஸ் தமிழ்நாடு முழுக்க தயார் நிலையில் இருக்கிறது.
அதோடு சேர்த்து 465 ஆம்புலன்ஸோடு சேர்த்து இந்த முறை வந்து ரெஸ்கியூ டீம், அதாவது 198 ஆம்புலன்ஸ் வந்து மருத்துவ உதவிக்காக மட்டுமல்ல மருத்துவ உதவியோடு சேர்த்து ரெஸ்கியூ செய்யக்கூடிய அளவுக்கு ட்ரீ கட்டர் உள்ளிட்ட அந்த ரோப் உள்ளிட்ட எஃபெக்டிவ் நம்ம அந்த டூல்ஸோட அவங்க வந்து தயார் நிலையில் இருக்கிறாங்க. கடற்கரை ஓரத்தில் வந்து அந்த ஃபோர் வீல் டிரைவ் ஆம்புலன்ஸ், கடற்கரையில் அந்த மணலில் பயணிக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்களும் வந்து தயார் நிலையில் இருக்கிறது. அதே போல் ஓவராலாக வந்தீங்கன்னா நடமாடும் மருத்துவ குழுக்கள் எல்லா இடத்துலையும் தயாராக இருக்கிறது. எங்கெல்லாம் வருவாய்த்துறை சார்பில் நம்ம ஷெல்டர் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுக்கிறதோ அந்த இடங்களில் எல்லா இடத்துலையுமே வந்து நம்முடைய சுகாதாரத்துறை சார்பில் அங்கே வந்து ஸ்டாட்டிக் மெடிக்கல் டீம்ஸ் வந்து தயார் நிலையில் இருக்கிறாங்க. நடமாடும் மருத்துவ குழுக்கள் இருக்குது, நிவாரண முகாமில் நம்முடைய மருத்துவ குழுக்களும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. இது இந்த கோவிட் காலகட்டத்தில் அவங்க வரக்கூடிய அத்தனை பேருக்கும் கம்பல்சரியாக வந்து மாஸ்க் கொடுக்கணும் அப்படின்றத ஏற்கனவே தலைமைச் செயலாளரும் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. முகாமில் தங்க வைப்பவர்கள் இந்த பொது சுகாதார விதிகளையும் அவங்க கடைபிடிக்கணும், மாஸ்க் எல்லாம் அணியணும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து வெளியிட்டுறோம். அங்கே யாருக்காவது மைல்டு சிம்டம் இருந்தால் கூட இமீடியட்டாக அவங்க வந்து 198 மூலமாக ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்கிறோம். முக்கியமாக வந்து பல்வேறு முதலமைச்சருடைய அறிவுரைகளோடு வருவாய்த்துறை அமைச்சர்களோடு கர்ப்பிணி பெண்களுக்கு இப்போ கூட நான் வந்து அரசு ராயப்பேட்டை மருத்துவமனை, கோஷா மகப்பேறு மருத்துவமனையெல்லாம் ஆய்வு செஞ்சோம். அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இந்த இடிடி இப்போ இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து அந்த பிரசவத்திற்கான நாள் வந்து குறித்து கொடுத்துருப்பாங்க மருத்துவர்கள். அதனால் அது கடைசி நேரம் வரைக்கும் நம்ம லேபர் பெயின் வர்ற வரைக்கும் அவங்க வந்து வீட்டில் காத்திருக்காம ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னதாகவே மருத்துவமனையில் அவங்க வந்து தங்கி இருந்து அந்த இருந்துக்கலாம். அதுக்கு உண்டான தேவையான ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை சார்பாக குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு இங்கேருந்து மருத்துவர்கள் மூலமாகவே அந்த கால்ஸ்லாம் நாங்கள் பண்ணி அவங்களை இன்வைட் பண்ணுற அளவுக்கு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கும் 108 ஆம்புலன்ஸ்கள் வந்து தயார் நிலையில் இருக்குது. தகவல் அவ்வளோதான். இல்லை உடனே அதான் இல்லை, இதில் விரைவு எல்லாமே ஜீரோ டிலே தான். அதாவது முகாம்களில் தங்க வைக்கக்கூடியவர்களுக்கு இப்போ கூட தலைமைச் செயலரோடு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி இப்போவே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இப்போ தலைமைச் செயலாளர் மெசேஜ் கொடுத்துக்கிறாங்க. சுகாதாரத்துறை சார்பாக எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறோம். அங்கே முகாம்களில் நம்ம ஓவர் க்ரௌடிங் வந்துடக்கூடாது, இல்லை பாதுகாப்பாக இருக்கணும், பத்திரமாக இருக்கணும், அதே நேரத்தில் சமூக இடைவெளியோடு இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து முகாம்களில் தங்க வைப்பவர்களுக்கும் அது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது மைல்டு சிம்டம் ஐஎல்ஐன்னு சொல்லுவோம், சாதாரண ஒரு இருமல் காய்ச்சல் தும்மல் போன்ற சாதாரண சிம்டம்ஸ் இருந்தால் உடனே அவங்களை வந்து அவங்களை ஐசோலேட் பண்ணி அவங்கள வந்து மருத்துவமனை கொண்டு போய் ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையும் சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இல்லை ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய நடமாடும் மருத்துவ குழுக்கள் வந்து 426 மருத்துவ குழுக்கள் இருக்கிறாங்க. அதே போல் 720 ஆர்பிஎஸ்கே என்று சொல்லக்கூடிய அந்த மொபைல் டீம் அதுவும் இருக்காங்க. 770 பேர் டீமில் இருக்காங்க. தேவைப்பட்டால் நான் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எந்த நேரத்திலும் தேவைப்படக்கூடிய மாவட்டங்களுக்கு செல்வதற்கான ஆயத்த பணிகளையும் சுகாதாரத்துறை விட்டுருக்கு. மெயினாக வந்து எங்களுக்கு வந்து இப்போ 198 கால்ஸ் கூட சோஃபார் நமக்கு ஒன்றும் எமர்ஜென்சியான சிக்னிஃபிகண்ட் கால்ஸ்லாம் நமக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் கூட ரொட்டீனாக நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஜிபிஎஸ் மூலமாக அங்கே கண்காணிச்சிட்ருக்கிறோம், லைவ் ரூட்ஸ்லாம் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறோம். ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி நம்ம 198 நம்பரை எந்த நேரத்தில் வேணாலும் பயன்படுத்தலாம், அது வந்து இடிபாடுகள் அந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஒருவேளை அந்த நாட் ரீச்சபிள் ஒரு பெரிய சூழல் ஏற்பட்டு ஒரு ஸ்கம் சுச்சுவேஷன் இருந்தால் கூட ஆம்புலன்ஸ் வந்து எல்லா இடங்களையும் ஜிஹெச்சில், பிரைமரி ஹெல்த் சென்டரில், அதேபோல் போலீஸ் ஸ்டேஷனில், ஃபயர் ஸ்டேஷனில் தான் ஸ்டாண்ட்பையாக இருக்கும், வேறு எந்த இடத்துலையும் இருக்காது அப்படின்றத சொல்லிக்கிறோம். அதுக்கு டிஓடி லைன் கொடுத்துக்கிறோம், பேரலல் லேண்ட்லைன்ஸ்லாம் கொடுத்துக்கிறோம். அதனால் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா மாவட்டங்களுக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சியரோடு கொண்டு பண்ணுறோம். இன்டர்லிங்க் பண்ணிக்கிறோம், ஃபயர் ஸ்டேப்பர் ரெவன்யூட கண்ட்ரோல் ரூம், அதே போல் ஃபயர் ஸ்டேஷன், அதே போல் போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் வாக்கி டாக்கியும் கொடுத்துக்கிறோம். 198 பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நம்முடைய வருவாய்த்துறை செயலாளர் மூலமாக ப்ராப்பர் மெசேஜ் வந்து போயிருக்கு. வருவாய்த்துறை செயலாளர் மூலமாக வருவாய்த்துறை அமைச்சர்களில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி ஏற்கனவே அங்கே வந்து ப்ராப்பர் மருத்துவ வசதி, ஐ மீன் சரி, தேவையான அவசியமான மருத்துவ வசதிகள், அதே போல் சானிடைசர், மாஸ்க், அதெல்லாம் அந்த உரிய ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வருவாய்த்துறை செயலாளர் போயிருக்கு. அதை மக்கள் நல்வாழ்வுத்துறை இணைந்து அவங்களோட இணைந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். ஆமாம், இது 7 மாவட்ட வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் அவங்க வந்து நோட்டிஃபை பண்ண டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு. லிருந்து கடலூர்லேருந்து திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் வரைக்கும் அவங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை நோட்டிஃபை பண்ணிக்கிறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே கூடுதல் ஃபோர்ஸ் வச்சுக்கிறோம். இப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நம்ம ஆம்புலன்ஸ்லாம் இப்போ சீஷோர்லலாம் நிப்பாட்டிருக்கிறோம். சீஷோர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் வீல் டிரைவ் ஆம்புலன்ஸே இருக்குது, மலைப்பகுதியில் செல்லக்கூடிய அந்த ஃபோர் வீல் டிரைவ் ஆம்புலன்ஸு சீஷோரில் வரைக்கும் நிற்கிறாங்க.
ஸோ எல்லா இடத்துலையும் அலர்ட்டாக இருக்காங்க. அதனால் எந்த சூழலையும் அரசு சமாளிக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கணும். ராஜா செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் புயல் பாதிப்பு ஏற்பட்டால் மீட்புப் பணிகளுக்கு உதவும் வகையில் ராணுவத்தின் 14 குழுக்கள் தமிழகம் வந்துள்ளன. இவற்றில் 8 குழுக்கள் சென்னையிலும் 6 குழுக்கள் திருச்சியிலும் நிறுத்தப்பட்டுள்ளன. இது தவிர புதுச்சேரிக்கும் 8 குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக ராணுவத்தின் தென்மண்டல தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்திய கடலோர காவல்படையின் 15 மீட்புக் குழுக்களும் சென்னை, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மண்டபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர் வரதராஜபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார், வெள்ளத்தடுப்பு சிறப்பு அதிகாரி சுப்பிரமணியன் ஆகியோர் அடையாறு ஆற்றை இன்று நேரில் பார்வையிட்டு வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தனர். பின்னர் வரதராஜபுரம், முடிச்சூர், மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட அடையாறு ஆற்றை சுற்றியுள்ள பகுதிகளை நேரில் பார்வையிட்டு வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க எடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர்கள் ஆலோசனை நடத்தினர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது அடுத்த சிறப்பு நிவர் புயல் செய்திகள் அறிக்கை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.